காப்புறுதிகள், பென்ஷன், புதிய நிறுவனங்களுக்கான ஆலோசனைகள் என பல சேவைகளை செய்கிறது ஸ்கைவாக் சொல்யூஷன்ஸ். தமிழகம் முழுவதும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவலாக பரவி வருகிறது. காய்ச்சல் தொற்றாமல் இருக்க வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பில் தொடர்ந்தும் காணலாம். பன்றிக் காய்ச்சல் என்று சொல்லப்படுகின்ற நோய் H1N1 என்ற வைரஸ் கிருமியால் பரவுகிறது. இந்த காய்ச்சல் 5 வயதுக்கு கீழ் இருக்கிற குழந்தைகளுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கும் எளிதிலே பரவக்கூடிய தன்மை கொண்டது. வைரஸ் உடலில் பரவியதும் சளி பிடிக்கும், உடனே காய்ச்சல் வரும். தொண்டை வலி, சோர்வு, உடல் வலி, பசியின்மை போன்றவை வரும். இந்த நோய்க்கு 3 நிலைகள் உள்ளதாகவும் சொல்கிறது மருத்துவ உலகு. அவற்றுக்கான அறிகுறிகள் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். முதல் நிலை, லேசான உடல் சூடு, லேசான தொண்டை வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, உடல் சோர்வு காணப்படும். இதனுடைய 2வது நிலை என்னவென்று சொன்னால், கடும் காய்ச்சல் காணப்படும், கடும் தொண்டை வலி காணப்படும். 3வது நிலையில் முதல் 2 நிலைகளின் அறிகுறிகளுடன் அடுத்ததாக கூடுதலாக மூச்சு திணறல், நெஞ்சு வலி, குறைவான இரத்த அழுத்தம், தலை சுற்றுவது, மயக்கம், கைகால்கள் நீல நிறமாகிற தன்மை, மந்த நிலை போன்ற அறிகுறிகள் தென்படும். முதல் 5 நாட்களுக்கு சாதாரண காய்ச்சல் போலதான் இந்த பன்றிக் காய்ச்சல் காணப்படும். பின்னர் காய்ச்சல் கடுமையாக மாறும், தாங்க முடியாத உடல் வலியை கொடுக்கும். வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு உயிர் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பொதுவாகவே இந்த நோயை சாதாரண சோதனைகளால் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்காக பலகட்ட சோதனைகள் நடத்தினால்தான் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தொண்டை பகுதியில் இருந்து எடுக்கப்படும் சளியை பரிசோதித்தால் இந்த வைரஸ் இருப்பதை கண்டுபிடிக்கலாம். இவை பன்றிக் காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக இருக்கிறது. நாம் இந்த பன்றிக் காய்ச்சல் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்தும் காணலாம். பாதிக்கப்பட்ட குறித்த நபர் முகமூடி அணிந்துதான் வெளியே செல்ல வேண்டும். பன்றிக் காய்ச்சலுக்கான சோதனை மாதிரிகள் சேகரிக்கப்படும் அப்பொழுது 7 நாட்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும். மாதிரிகள் ஆய்வுகள் 1 நாளிலிருந்து 2 நாட்கள் வரை ஆகும். அதில் பாசிட்டிவ் என தெரிய வந்தால் அதற்கு பிறகு பன்றிக் காய்ச்சல் வைரஸுக்கான சோதனை நடத்தப்படுகிறது. அதே சமயத்தில் உடனடியாக மருத்துவமும் தொடங்கப்பட வேண்டும். நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டால் மருத்துவமனைகளில் சேர்ந்து சிகிச்சை பெற வேண்டும், அல்லது வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். 7 நாட்களுக்கு பிறகு அறிகுறிகள் மேலும் எதுவும் தென்படாத பட்சத்தில் சிகிச்சை முடிவுக்கு கொண்டு வரப்படும். பன்றிக் காய்ச்சல் தொற்று ஏற்படாமல் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை தொடர்ந்தும் பார்க்கலாம். இதன்படி பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடன் இருந்து பராமரிப்பவர்கள், மருத்துவம் செய்யும் பணியாளர்கள் பன்றிக் காய்ச்சலுக்கான தடுப்பு மாத்திரைகளை சாப்பிட வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. சளி இருமல் இருப்பவர்கள் கைக்குட்டையை பயன்படுத்தி தேவைப்படும் போது வாயை மூடிக்கொள்ள வேண்டும். வைரஸ் தொற்று பரவும் காலங்களில் கை குலுக்குவது, தொட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும். பன்றிக் காய்ச்சல் தொற்று உள்ளவர்கள் பராமரிக்கப்படும் பகுதிக்கு தேவையின்றி செல்வதையும் தவிர்க்க வேண்டும். இருமல் சளி இருக்கும் குழந்தைகளை வீட்டிலேயே தனியாக பராமரிக்க வேண்டும். பள்ளிக்கு அனுப்பினால் மேலும் பலருக்கு அது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளையும் பலவீனம் அது அடைய செய்யும். காய்ச்சல் வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை இந்த அறிவிப்பை தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த நோய் நிலைமைக்கான விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். இது உங்கள் நலனில் எங்கள் அக்கறை.